தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆம்பூரில் அமேசான் பார்சல் சர்வீஸ் அலுவலக சுவற்றில் துளையிட்டு 85,000 ரொக்கம் மற்றும் பார்சல் பொருட்களை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. பார்சல் இருந்த பொருட்கள் என்ன, அவற்றின் மதிப்பு எவ்வளவு என்பது சரியாக தெரியவில்லை. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் தைவானைச் சேர்ந்த சியாங்ஷியாஜங்கிற்கும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இவர்கள் இருவரும் ஜப்பானில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிய போது காதல் மலர்ந்தது. இதனையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் தமிழ் முறைப்படி மணமகள் சியாங் சியாங் மணமகன் ராஜேந்திரன் கரம் பிடித்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஆட்டு சந்தையில் விற்பனை 1 கோடியை தாண்டியிருக்கிறது. சந்தையில் செம்மறியாடு, வெள்ளாடு, கொடியாடுகள் உள்ளிட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. அதிகாலையிலே வாகனங்களில் குவிந்த வியாபாரிகள் போட்டி கோட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணியில் வலையில் சிக்கிய கோதுமை நாகத்தை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் மீட்டு காட்டில் விட்டனர். மீனவர்கள் பயன்படுத்தாத வலைகளை மாயனூர் கதவணி அருகே சுடுகாட்டுப் பகுதியில் போட்டு வைத்திருந்தனர். அந்த வலையில் 10 அடி நீளம் கொண்ட கோதுமை பாம்பு சிக்கிக் கொண்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே கண்டெய்னர் லாரி மோதியதில் அண்ணா சிலை சேதமடைந்தது. அண்ணா சிலையின் கை சேதமடைந்து விட்டதாக தகவல் கிடைத்த போலீசார் விசாரித்தபோது தோல் தொழிற்சாலைகளுக்கு சரக்கு ஏற்றி வந்த லாரி இடித்தது தெரியவந்தது. அதனையடுத்து லாரி ஓட்டுநர் வெள்ளதுறையை கைது செய்த காவல்துறையினர் லாரியையும் பறிமுதல் செய்தனர். கோவை ரயில் நிலையம் எதிரே உள்ள சாலையில் தொடர் மழை காரணமாக திடீர் பள்ளம் உருவானது. அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. குடிநீர் குழாய் பதித்த பின்பு சாலையை முறையாக போடாததே இந்த திடீர் பள்ளத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள துலாஸ்நானம் தீர்த்தவாரிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அறிவுறுத்தியிருக்கிறார். குமரியில் தொடரும் மழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து 1000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது. திருப்பருப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம் காரணமாக கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆறின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ராசிபுரம் அருகே உள்ள மதியம்பட்டி திருமணிமுத்தாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலையில் செல்லும் தண்ணீரில் மீன்கள் துள்ளிச் சென்றன. இதனை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ஆர்வத்துடன் பிடித்துச் சென்றனர். வேலூரில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட பெண்ணிடம் ஆட்சியர் தரையில் அமர்ந்து குறைகளை கேட்டறிந்தார். தனது தந்தை பெயரில் உள்ள வீட்டு மனை தவறாக அளவிடப்பட்டு பட்டா வழங்கப்பட்டிருப்பதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் விஜயலட்சுமி தர்ணாவில் ஈடுபட்டார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அந்த பெண் கைது செய்யப்பட்டார்.